கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, தேவனிடம் இருந்து மனிதனை பிரிப்பது எது என்ற ஒரு ஐந்து காரியங்களை என்ன செய்ய வேண்டிய பார்க்க போகிறோம். தேவனிடம் இருந்து மனிதனை பிரிக்கக்கூடிய காரியங்கள், இது மிக ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா நாமும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோமா? கிறிஸ்தவனா பேர் வைக்கிறதுனால, கிறிஸ்தவனா இருப்பதனால தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம் கிடையாது. பேரு கிறிஸ்டின் சொன்னாலும் இயேசு அவங்கள இருக்கிறாரு அர்த்தம் கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தைகள் நம்ம இயேசுவோட என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்கிறோமா, இணையாக இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும், செக் பண்றது மிகவும் முக்கியம். இன்றைக்கு மனிதர்கள் கடவுளும் பிரிந்திருக்கிறார்கள். அது என்ன காரணம், நிறைய காரணம் இருக்குது. அதை இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், பார்க்க போகிறோம். அந்த காரியங்கள் நம்ம நம்மிடம் இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம சரி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஐந்து விதமான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தேவனிடம் இருந்து நம்மை பிரிப்பது எது என்று ஒரு ஐந்து விதமான காரியங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாவம் ஒரு மனிதனை தேவனிடம் இருந்து பிரிக்கிறது. முதலாவதாக ஆதாம் பாவம் செய்வதன் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவேளை ஏற்பட்டது. அது முன்னாடி ஆதாமும் தேவன் என்ன செஞ்சாங்க, ஒன்னா ரெண்டு பேசி கொண்டிருந்தாங்க, தினமும் பேசி கொண்டிருந்தாங்க. இந்த பாவம் வந்து ஆதாமுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு இடைவேளை ஏற்பட்டது. இந்த பாவம் மூலமாக பாவம் மனுஷனுக்கு ஒரு மூன்று விதமாக வருகிறது. இந்த பாவத்தை போக்குவதற்காக தான் தேவன் இயேசு உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். இயேசுவின் ரத்தம் சர்வ பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இடைவெளியை போக்குவதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவம் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விரிசல் ஏற்பட்டது. அந்த பாவம் எப்படி வருகிறது பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு மூன்று விதத்துல வருகிறது. சரீரத்துல ஒன்று பாத்தீங்கன்னா கண்கள் வழியாக வருகிறது, இரண்டாவது நாவு வழியாக வருகிறது, மூன்றாவது செவி வழியாக வருகிறது. இந்த மூன்றுமே மனிதனுக்கு மிக ஒரு முக்கியம். கண்ணு காட்டினா பார்க்க முடியாது, நாக்கு காட்டினா பேச முடியாது, செவி காட்டா கேட்க முடியாது. மூன்றுமே மனிதனுக்கு மிக முக்கியம். இந்த மூன்று வழியாக பாவம் வருகிறது. முதலாவதாக கண்கள் வழியாக வருகிறது. மத்தேயு ஆறாம் அதிகாரம் 22-23 வசனம், மத்தேயு ஆறாம் அதிகாரம் 22-23 வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு விளக்கு இருந்தால்தான் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். அதே போல நம்ம சரீரத்துக்கு விளக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணு தான். இந்த கண்கள் வழியாக எல்லாமே என்ன செய்யுது, சரீரத்துக்குள்ள போகுது. இந்த சரீரம், இந்த கண்ணு வந்து நல்லதா இருந்தால் சரீரம் முழுவதும் நல்லதா இருக்கும். இந்த கண்ணு கெட்டதாக இருந்தால், கெட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த சரீரம் முழுவதும் என்ன செய்யும், கெட்டதாகும், அது தீட்டுப்படும். இந்த கண்கள் மிகவும் முக்கியம். ஏவாள் வந்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன செய்தா, தேவன் விளக்கிற கனியை நாள்தோறும் பார்த்துக்கொண்டே இருந்தான். அந்த அந்த படம் எப்படி இருந்தது, பார்ப்பதற்கு அழகாக இருந்தது என்று சொல்லுகிறது. ஒரு நாள் பார்த்துட்டே அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கு, அது இச்சித்தது. கண்கள் கண்கள்னால அதை பார்த்து அந்த படத்தை இச்சித்தது சொல்கிறது. அந்த நாள்தோறும் அதை பார்க்கறதுனால அது மேலே ஆசைப்பட்டது, ஆசை வந்தது. அந்த ஆசை வந்ததுனாலதான் என்ன ஆச்சு, பாவம் உலகத்துக்கு வந்தது. இந்த கண்கள் மிகவும் முக்கியம். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு விஷயங்களை நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது அந்த கண்கள் மூலமாக அந்த பாவம் வருது. நமக்கு செல்போன் மூலமாக பாவம் என்ன செய்யுது, அசால்ட்டா ஓரளவு பாவம் வருது. இந்த கண்கள் மிகவும் முக்கியம். கண்கள் சுத்தமா இருந்தா உடலும் சுத்தமா இருக்கும் இயேசு சொல்கிறார். இந்த கண்கள் மிகவும் முக்கியம். கண் கெட்டதாக இருந்தால்
ஒரு சரீரமும் இருந்தா இருக்கும். இப்போ நம்ம வெளிச்சம் உண்டாகபடி என்ன செய்ய எச்சரிக்கிறார். மிகவும் முக்கியம். இரண்டாவதாக நாவு நாவின் வழியாக பாவம் நம் சரீரத்தை தீட்டுப்படுத்தும். யாக்கோபு 3:5-6 வசனம் வாசிங்க. யாக்கோபு 3:5-6 வசனம் காலையில் சொன்னாங்க என்ன செய்யறாங்க
அவன் மனுஷன் வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு வெறுமை என்று சொல்றதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. இதெல்லாம் முதல் முதலாக பாவம் யார் செய்ததுன்னு பாத்தீங்கன்னா லூசிபர். லூசிபருக்கு என்ன பாவம்னு பெருமை தான். தேவன் லூசிபருக்கு எல்லா வித என்ன செஞ்சாரு, எல்லா வித அதிகாரம் கொடுத்தாரு, எல்லா அவனுக்கு ஒரு லீடர் மாதிரி வச்சாரு. ஆனாலும் அவனுக்கு என்ன செஞ்சிருந்தா பெருமை வந்ததன் மூலமாக அவன் சாத்தவனாக்கப்பட்டான். இந்த பெருமை மட்டும் தேவன் பிடிக்கவே முடியாது. அது என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. எந்த பாவத்தையும் படிச்சுறாரு, இந்த பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரு, ஆப்போசிட்டா மாறிடுறாரு. அந்த சாத்தானுக்கு அந்த பெருமை வந்தது மூலமா தான் தேவன் என்ன செய்யறது, அவனுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டார், விசுவாசமே மாறிட்டான். இன்றைக்கு மனிதனுக்கும் அந்த பெருமை வந்துட்டு தான் இருக்கு. சில என்ன செய்யலாம், நான் தான் நாய் தான் தான் ஒண்ணு செய்ய முடியாது. இந்த மனுஷனுக்கு எப்ப பெருமை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படி எப்ப ஒரு மனுஷன் சொல்றாங்க, நான் தான் என்னாலதான் என்னாலதான் இந்த வீடு முடியுது, என்னாலதான் இந்த வீடு கட்டப்பட்டது, நான் தான் நாலாவது ஃபேமிலி இருக்காது, என்னாலதான் நான் தான் நான் தான் எப்போ ஒரு மனிதன் சொல்றாங்க, அப்பயே அவனுக்கு பெருமை அவனுக்குள்ளாக வந்து விட்டது. நான் இல்லை எதுவுமே நான் கிடையாதுங்க, அதனுடைய திருமை தாங்க. அப்படி எப்போ ஒரு மனுஷன் சொல்றோம்னா அது தாழ்மையாக வருகிறது. இந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார். பெருமை ஆட்டோமேட்டிக்கா வந்தாலே தேவன் நம்மிடம் வந்து பெருமை விடுவார். பெருமை என்று சொல்வதற்கு ஒருமே இல்லை. மனுஷன் உருவாக்க முடியல. ஒரு குழுவை தேவன் படுத்து வைத்ததுதான் கண்டுபிடிக்கலாம். அதான் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இன்னைக்கு செய்யறாங்க, இன்னைக்கு பெரியதா காட்டுறாரு. மனுஷன் எதுவுமே இல்லை, அவன் மண்ணு என்று வேணும் சொல்லிடு. மண்ணுனால பிறந்தான், மண்ணுக்கே போறாங்க. மனுஷனுடைய வாழ்நாள் எப்படின்னு பார்த்தா புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வேணும் சொல்லிடு. காற்றை போல மனுஷன் இருக்கிறான், புகையை போல இருக்கிறான். பெருசா பேசுறோம், ஒரு மாசம் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் திருவையை கொடுத்துட்டே இருக்க. ஜீ சொல்லி பாருங்க, எத்தையோ பேர் என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு நான் தேவன் என்ன செய்ய கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எல்லா தேவையை தேவன் சந்தித்திருக்கிறாரு. அதுதான் தேவன் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலை காக்கவே தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்ம தான் நம்ம காப்பாற்றி கூட நினைக்கலாம், தேவன் நம்மை காப்பாற்றிருக்கிறார், நம்ம கூடயே இருக்கிறாரு. பெருமை கொள்வதற்காக எதுவுமே இல்லை. நீங்களும் எந்த காரியங்கள் நம்ம செஞ்சாலும் தேவனுக்கு என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய கை விளாட நான் இந்த காரியம் செஞ்சுக்க முடியாது, உங்களுடைய கிருமை இல்லாட இந்த காரியம் செஞ்சு. ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லுங்க. டெய்லி எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவருக்கு போதவே போதாது. தேவன் நமக்கு அந்த உலகத்தை வச்சிருக்காரு, ஏதோ காரணத்துக்காக வச்சிருக்காரு. அந்த காரணம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், மாற்றத்தை போக போறோம். அந்த இருக்கிற வரைக்கும் அவங்க செய்ய நம்மளுடைய பெருமை வராம என்ன செய்யணும், எப்ப வருது ஆதாம், எப்ப பயம் வந்துச்சு, பாவம் செஞ்சதுனால பயம் வந்துச்சு. முதல் என்ன செய்யல, அவன் கீழ்படியல, அடுத்து கீழ்படியாத பாவம் வந்தது. அந்த பாவம் வந்தது மூலமா தான் பயம் வந்தது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கொடிசுவனா இருக்குமா, அந்த மரண பயம் வந்து தாக்குது கண்டிப்பா. அந்த மரணமாகவும் கண்டிப்பா என்ன செய்ய போறாங்க, அந்த அப்பதான் அந்த பயம் வருது. இந்த பயம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். ஆனா நமக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. பயப்படாத நான் ஒன்னு ஒன்னே கூட இருக்கிறேன். இந்த பயப்படாத என்ற வார்த்தை வந்து 365 தடவை வருது.
இந்த வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு வருவது மூலமாக
ولكن يجب ان يكون هناك
ولكن هذا هو المكان الذي يجعل هذا المكان 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 يجعل